வணக்கம் நேரிலே அம்மா இருந்தவரை இந்த ஆட்டம் எங்கே போச்சு விஜய் மேல் உக்கிரத்தில் இருக்கும் அதிமுக ஆமாம் ஜெயலலிதா கருணாநிதி இருந்தவரை அடக்கிய வாசித்த இளைய தளபதி விஜய் ஜெயலலிதா மருத்துவமனையில் சிகிச்சையில் இருந்த போதே தனது ஆட்டத்தை ஆரம்பித்து விட்டார் இளைய தளபதி என்ற அடைமொழியை தளபதி என போட்டு திமுக தலைவர் ஸ்டாலினை தீண்டி பார்த்தார் தற்போது அரசியல் சூழல் தலைகீழாக மாறியுள்ள நிலையில் நேற்று முன்தினம் நடந்த பட இசை வெளியீட்டு விழாவில் முழுமையாக வெளிப்பட்டது திமுக குடும்பமான சன் பிக்சர்ஸ் தயாரிக்கும் இந்த படத்தில் அரசியலை மெர்சல் பண்ணியிருக்கிறோம் என பேசினார் அது இல்லாமல் மேலும் சில அரசியல் வசனங்களோடு அந்த ஆடியோ விழாவில் விஜய் அவர்கள் பேசியிருந்தார் விஜயின் இந்த அரசியல் பேச்சு திமுக விட அதிகமாக காண்டில் இருப்பது என்னவோ அதிமுக தான் ஏற்கனவே ஜெயலலிதா இருந்த சமயத்தில் தலைவா கத்தி படத்துக்கு சிக்கல் வந்தது இப்போது அரசாங்கத்தை தாறுமாறாக தாளித்து தள்ளியிருக்கிறார் அதிமுகவில் கடும் காட்டமான அமைச்சர் ஆர்பி பி உதயகுமார் இந்த சர்க்கஸ் காட்டுற வேலையே சினிமாவில் மட்டும் வச்சுக்கோங்க நாங்கள் நாட்டை கவனமாகவும் பத்திரமாகவும் பார்த்துக்கிறோம் அதுல நடிகர்களுக்கு எதுக்கு கவலை எங்க வேலையை நாங்கள் பார்க்கிறோம் அவங்க வேலையை அவங்க பார்க்கட்டும் நாங்க சரியாக இருக்கும் போதே நடிகர்களுக்கு எதுக்கு முதல்வர் கனவு என விஜய் விளாசி இருந்தார் முதல்வர் எடப்பாடியாரோ விஜய் பேசியதை பார்த்தால் பக்காவாக பிளானோடு தான் பேசியிருக்காரு இப்போ விஜய்க்கும் ஆசை வந்துருச்சு இப்போ தேவையில்லாமல் படத்தை தடுத்தால் அதுவே விஜய்க்கு பெரிய ப்ளஸ்ஸாக மாறிவிடும் நாம கண்டுக்காம அமைதியா இருந்தது தான் நல்லது இப்போ அவர் கலாநிதி மாறன் பேனரில் நடிப்பதால் பிரச்சனை அவங்களுக்குத்தான் பொறுத்திருந்து பார்க்கலாம் என அமைச்சர்களுக்கு அட்வைஸ் பண்ணியிருக்காராம் உண்மையிலேயே ஜெயலலிதா இருந்தபோது அமைதியாக தானே இருந்தார் விஜய் அப்போது ஜெயலலிதா இருக்கும் போது இவர் கோடையாக தான் இருந்தாரா அப்படின்ற மாதிரி தான் அதிமுகவில் எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருக்காங்க மேலும் இது போன்ற அரசியல் மற்றும் சினிமா செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சு கொள்ள டுடே சினிமா யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க டுடேஸ் சினிமாளுக்கு நன்றி வணக்கம் ப்ளீஸ் சப்ஸ்க்ரிப்ட் டுடே சினிமா